தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வழக்கில் 690 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 1990 ஆண்டு நியூயார்க்கில் உள்ள வணிக வளாகத்தில் ஒரு அறையில் தன்னை ட்ரம்ப் பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஜீன் கரோல் புகார் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த ட்ரம்ப் ஜீன் கரோலை கடுமையாக விமர்சித்தார். அவர் ஒரு பொய்யர், அவரை தான் சந்திக்கவில்லை என்று கூறினார். இதையடுத்து தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி ட்ரம்ப் மீது ஜீன் கரோல் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் ஜீன் கரோலுக்கு 690 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உத்தரவிட்டது. இது குறித்து பேசிய டொனால்ட் ட்ரம்ப், இந்த தீர்ப்பு முற்றிலும் அபத்தமானது, இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் அவர் மீண்டும் போட்டியிட உள்ள நிலையில் இந்த தீர்ப்பு குடியரசுக் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.